நேற்று முன்தினம் மும்பையில் நடந்த விழாவில் கலந்து கொண்ட ரஜினிகாந்த், தனுஷ், கமலஹாசன் ஆகியோர் ஸ்ருதி ஹாசனை கண்டு கொள்ளவே இல்லையாம். கமலஹாசனின் மூத்த மகளான ஸ்ருதி ஹாசன் ரஜினிகாந்தின் மூத்த மகளான ஐஸ்வர்யாவின் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடித்தார். அந்த படத்தில் நடிக்கையில் தனுஷ்கும் ஸ்ருதி ஹாசனுக்கும் காதல் தீ பற்றி கொண்டது என்றும், இது குறித்து அறிந்த இரண்டு ஜாம்பவான்களும் காதல் ஜோடியை பிரித்து வைத்ததாகவும் பேச்சாக இருந்தது. இந்த சம்பவத்தை அடுத்து கமலஹாசன் தனது நடிகை மகளை மும்பையில் வீடு பார்த்து குடியமைத்தினார் என்று கூறப்பட்டது. இந்நிலையில் நேற்று முன்தினம் மும்பையில் நடந்த விழா ஒன்றில் ரஜினிகாந்த் அவரது மூத்த மகள் ஐஸ்வர்யா, தனுஷ், கமலஹாசன் அவரது இரண்டு மகள்களும் மற்றும் முன்னாள் மனைவி ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் ரஜினிகாந்தும் சரி, தனுஷும் சரி கமலஹாசனின் இளைய மகளுடன் சிரித்து சிரித்து பேசினார்களே தவிர அவர் பக்கத்திலே நின்ற ஸ்ருதிஹாசனை கண்டு கொள்ளவே இல்லையாம். இத்தனைக்கும் ஸ்ருதிஹாசன் பக்கத்தில் இருந்து அவர்கள் பேசுவதை சிரித்தபடியே பார்த்து கொண்டிருந்தார். அப்படி இருந்தும் கண்டு கொள்ளவில்லையாம். அப்படி ஒரு ஜீவன் விழாவுக்கு வந்ததாகவே மாமனாரும் மருமகனும் நினைக்கவில்லையாம். ஐஸ்வர்யா, தனுஷ், கமலஹாசனின் மூத்த மகளான ஸ்ருதிஹாசனையும் கண்டு கொள்ளவில்லையாம். இதற்கு எல்லாம் அந்த காதல் விவகாரம் தான் காரணம் என கூறப்படுகிறது.